உலகப்பை தொடரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்தி தொடர் வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி நாளை 19ஆம் தேதி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக புனே மைதானத்தில் விளையாட உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான இந்திய அணியில் மாற்றம் இருக்குமான பார்க்கையில் இந்த போட்டிக்காக இந்திய அணி வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொண்ட பட்சத்தில் இஷான் கிஷான் மிக நீண்ட நேரம் வலைபேசி மேற்கொண்டுள்ளார். எனவே அவருக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதனால் ஒரு முக்கிய வீரருக்கு இந்த போட்டியிலிருந்து ஓய்வு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போலிங்கிற்கு எதிராக கவுண்டர் அட்டாக்கிங் ஆடும் வகையில் இஷான் கிஷான் மிடில் ஆர்டரில் களமிறங்க வாய்ப்புகள் இருக்கலாம். மேலும் ஏற்கனவே பங்களாதேஷுக்கு எதிராக இஷான் கிஷான் இரட்டை சதம் வலாசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த புனே மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானமாகும். குறிப்பாக பங்களாதேஷ் அணியானது அதன் ஸ்பின் போலிங் அட்டாக்கை நம்பியிருக்கும். அந்த வகையில் இந்த மைதானம் பிளாக் சாயில் பிச்சை கொண்டிருந்தால் இந்திய அணியானது மூன்று ஸ்பின் போலர்களோடு களமிறங்க வாய்ப்புகள் இருக்கலாம். இதனால் அஸ்வினுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒருவேளை பிளாக் சாயில் பிச்சாக இல்லை என்றால் பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு முகமது சமிக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது.